மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை ஆகிய இரண்டையும் இந்த பேரவைகளை தாக்கல் செய்து அதன் மீது ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்று இரண்டு அறிக்கையும் பேரவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து துறை வாரியாக மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்வதற்காக இன்று முதல் நாள் நீர்வளத்துறை மானிய கோரிக்கையை இங்கு அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்யவிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இங்கு விவாதங்கள் நடைபெறவிருக்கின்றது. முதல் மானிய கோரிக்கையாக நீர்வளத்துறை எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் இந்த அவையினுடைய முன்னவராகவும் என்னுடைய மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய அண்ணன் துரைமுருகனுடைய துறையினுடைய மானிய கோரிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுவதற்கிருக்கிறது. இந்த அவையில் இந்த துறையின் சார்பில் முதல் முதலில் மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்படுவது மகிழ்ச்சிக்குரியது, பெருமைக்குரியது. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 100 ஆண்டு வரலாறு கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவைக்கு அரை நூற்றாண்டுக்கு முன் வந்தவர்தான் நம்முடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள். 50 ஆண்டுகளாக இந்த அவை நடவடிக்கைகளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர் அவர். இந்த மன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களில் முக்கிய உறுப்பினராக, ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். அதனால்தான் அவர் இந்த அவையினுடைய முன்னவராக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர்களும் மறைந்த பிறகு ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு எனக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள்.